ஸ்பீச்சேவா படம் பாக்குறீங்க, விவசாயிகளை பத்தின படம். அப்ப வந்து உங்களுக்கு என்னெல்லாம் என்னெல்லாம் பாப்பீங்க, அதுல என்னெல்லாம் தோணும்? வாட்டர் மேனேஜ்மெண்ட், அதை எப்படி சொல்லலாம்? மான்சூன் பேஸ்ட்னு சொன்னாமா? இந்தியாவில் வந்து இரிகேஷன் டேம்ஸ் இருக்கு, நிறைய அணைகள் இருக்கு, ஆனா வந்து இரிகேஷன் ஃபெசிலிட்டி ரொம்ப கம்மி. ஓகே, நிறைய இடங்கள் இன்னுமே மான்சூன் பேஸ்ட் அக்ரிகல்ச்சரா தான் இருக்கும். ஈவன் எக்கனாமிக் சர்வேல ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ கிளைமேட் சேஞ்ச் அதிகமா நடந்துட்டே இருக்கு, எங்கெல்லாம் வந்து நீங்க சஃபிஷியன்ட் இரிகேஷன் கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல ஃபுட் ப்ரொடக்ஷன் பாதிப்பு இருக்காது. மத்த இடங்கள்ல மான்சூன் பேஸ்ட் அக்ரிகல்ச்சர் மட்டும் இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா யூ வில் ஹேவ் ஃபுட் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உணவு பற்றாக்குறை அதிகமா ஏற்படணும். இந்தியாவில இது வரைக்குமே மான்சூன் பேஸ்ட் அக்ரிகல்ச்சர் தான். நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இரிகேஷனுக்கு வந்து மாறல, இரிகேஷன் நிறைய இடங்களில் கொடுக்க முடியல. அதனாலதான் என்ன பண்றோம்னா, நம்ம இரிகேஷன் ஃபெசிலிட்டியை திரும்ப வந்து மைக்ரோ லெவலுக்கு வந்து கொண்டு வரும். அணைகளில் மட்டும் யூஸ் பண்ணாம இப்பெல்லாம் இந்த ட்ரிப் இரிகேஷன், ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் எல்லாம் கொண்டு வராங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா மைக்ரோ இரிகேஷன் சிஸ்டம்ஸ்னு சொல்லுவாங்க. புது புது சிஸ்டம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், பட் ஸ்டில் ஃபார் அவே, இனிமே வி ஆர் டிபெண்ட் ஆன் திஸ். அதே மாதிரி மகாராஷ்டிரால கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபார்மர் சூசைட் இஸ் இன் மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லி. இப்போ NCERB டேட்டா என்ன அப்படின்னா, ஃபார்மர்ஸை விட பிஸ்னஸ் மேனுடைய சூசைட் வந்து அதிகமா இருந்திருக்கு 2020ல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபார்மர்ஸோடைய சூசைட் தான் அதிகம், அதுலயும் மகாராஷ்டிரா வந்து டாப். ஏன் அப்படின்னா, யூ டேக் மகாராஷ்டிரா, இது வந்து வெஸ்டர்ன் கோஸ்ட், வெஸ்டர்ன் காட்ஸ். இந்த இடத்துல மும்பை இருக்கு உங்களுக்கு, ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர், லைக் 1 or 2 hours யூ வில் ஹாவ் புனே. இந்த ஏரியா வந்து லைக் இங்க வந்து நம்மளுக்கு பால்காட், போர்காட் பாசஸ் எல்லாம் இருக்குமா? 3 pass இருக்கும். தமிழ்நாட்டோடைய இன்டர் ஏரியா அதை எடுத்துட்டோம்னா, இந்த பக்கம் இருக்கக்கூடிய மழையும் நம்மளுக்கு பெய்யும். அதே மாதிரி இந்த பக்கம் வரக்கூடிய நார்த் வெஸ்ட் மழையிலையும் வந்து இந்த பால்காட் பாஸ் வழியில இந்த இடத்துல எல்லாத்தையும் வந்து பெஞ்சிட்டு வரும். ஆனா இங்க போகும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல மட்டும்தான் மழை வரும், இந்த இடத்துல டெஃபிஷியன்ட். நம்மளுக்கு பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்ல இருந்து சென்னை இது மாதிரியான ஏரியாவுக்கு மழை வரும், ஆனா அது இங்க போறக்குள்ள மகாராஷ்டிராவுடைய இன்னர் ஏரியாவுக்கு போறக்குள்ள ட்ரை ஆயிடும். ஸோ இந்த பக்கம் நார்த் வெஸ்ட்லயும் மழை வராது, சவுத் ஈஸ்ட் மான்சூன் நம்மளுக்கு மழை வராது. அப்ப இந்த ஏரியாவை என்ன சொல்லுவோம் அப்படின்னா விதர்பா ஏரியான்னு சொல்லுவோம், மகாராஷ்டிராலே விதர்பா ஏரியா. ஸோ ரொம்ப வந்து மான்சூன் டெஃபிஷியன்டா இருக்கக்கூடிய பகுதி, ஃபார்மர் சூசைட் அதிகமா நடக்கிறது அந்த பகுதிகள். ஓகே, மான்சூன் டெஃபிஷியன்ட், ஸோ இருக்கக்கூடிய இரிகேஷன் விஷயங்களை வச்சு வரக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் மான்சூனை வச்சு தே ஆர் லைக் ட்ரைங் டு சால்வ் இட். உங்க நீங்க எத்திக்ஸ் பேப்பர் படிக்கும் போது இல்ல கவர்னன்ஸ் பேப்பர் படிக்கும் போது இது வந்து ஒரு முக்கியமான இஷ்யூவா இருக்கும். இப்போ வாட்டர் டெஃபிஷியன்ட் ஏரியாஸ்ல எப்படி வந்து புது முறைகள்ல விவசாயம் பண்றாங்க, அது மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் திங். அதுக்கப்புறம் வேற எஸ் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், வாட் இஸ் த ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர், என்னெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்தியன் அக்ரிகல்ச்சருக்கு? ஃபிளக்சுவேஷன்ஸ் இன் செல்லிங் பிரைஸ் ஃபிளக்சுவேஷன்ஸ், ஓகே, மார்க்கெட் இர்ரெகுலாரிட்டிஸ் சொல்லாமா? நம்ம கிட்ட வி ஹாவ் ஒன் மெக்கானிசம், இட் இஸ் கால்ட் காப்வெப் ஃபினாமினன் சொல்லுவாங்க எக்கனாமிக்ஸ்ல. ஃபார் எக்ஸாம்பிள், 2018ல வெங்காயம் பத்துல, நம்ம கிட்ட வெங்காயம் பத்துல, நிறைய பேர் கம்மியா வெங்காயம் விளைச்சல் இருந்தது, அதனால என்ன பண்ணோம், வெங்காயத்துடைய பிரைஸ் 100 ரூபா 120 ரூபாய்க்கு போச்சு. அப்ப உடனே வெளிநாட்டுல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணி அதை வந்து தடுத்தோம். இப்ப இங்க வந்து வெங்காயத்துடைய பிரைசஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லி அடுத்த வருஷம் என்ன பண்ணுவாங்க நிறைய விவசாயிகள், வெங்காயத்தை அதிகமா போட்டுருவாங்க. அப்ப என்ன ஆகும், இந்த இடத்துல சப்ளை அதிகமாயிரும், டிமாண்ட் அப்படியேதான் இருக்கும், டிமாண்ட் அப்படி இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், ஆனா அந்த சப்ளைக்கு நிகரான டிமாண்ட் வந்து வராது. அப்ப என்ன ஆகும், எக்ஸசிவான சப்ளை வந்து வந்துடும். வெங்காயம் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, நம்ம ஏதாவது அடுத்தது எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். இதை விட மோசம் என்னன்னா தக்காளி, டொமேட்டோ. ஸோ டொமேட்டோ அப்படிங்கிறது வெங்காயத்தோட சீக்கிரம் பெருசாயிருமா, அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த தஞ்சாவூர் இந்த சைட்ல எல்லாம் கொண்டு வந்து ரோட்ல கொடுத்தாங்க தக்காளி. ஸோ இது மாதிரி இருக்கும்போது முன்னாடி இருக்கக்கூடிய பிரைஸ் மெக்கானிசத்தை பேஸ் பண்ணி நம்ம வந்து இன்னைக்கு நான் டிசைட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், நான் வந்து போடுறேன் அப்படின்னு போட்டுறேன். அப்ப ஃபார்மர் என்ன ஆகும், இந்த இடத்துலயும் அவங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கல, இந்த இயர்லயும் அடுத்த வருஷமும் லாபம் கிடைக்கல, எக்ஸசிவ் சப்ளை தான் இருந்துச்சு. அப்ப இந்த ஒரு சுழற்சி வந்து இருந்துட்டே இருக்கா, இதை வந்து காப்வெப் ஃபினாமினன் அப்படின்னு சொல்லுவோம்.
போன வருஷம் மார்க்கெட் ப்ரைஸ்ல பேஸ் பண்ணி இந்த வருஷம் வந்து நீங்க என்ன பண்றீங்க, அதிகமா வந்து விளைச்சல் கொடுக்குறீங்க, ஆனா அதுக்கு டிமாண்டே கிடையாது மார்க்கெட்ல. ஓகே, சோ இது மாதிரியான இஷ்யூஸ் இருக்கு. வேற மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் அக்ரிகல்ச்சர் ஆர் ட்ரெடிஷ்னல் இன் நேச்சர், கரெக்டா? ஒன்றும் இல்லை, பஞ்சாப் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பஞ்சாப்ல ஸ்டபிள் பர்னிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெல்லியில வந்து இந்த நவம்பர் டிசம்பர் ஆனா பொல்யூஷன் பொல்யூஷன் தான். தீபாவளி வந்துச்சுன்னா பரவாயில்ல, மூச்சே விட முடியாது டெல்லியில. கிளாஸ் ரூம்லேயே உங்களை மாதிரி உட்காந்துருக்கணும், மாஸ்க் போட்டு தான் உட்காந்துருக்கணும். ஓகே, ஸோ அங்க என்ன அப்படின்னா, இந்த வருஷம் தே ஹாவ் பேண்ட் ஆல் த கிராக்கர்ஸ். ஏன்னா நார்மலாகவே தீபாவளிக்கு நல்ல பட்டாசு வெடிப்பாங்க. இப்போ என்ன ஆகுது, இந்த விவசாயிகள் இந்த கோதுமை அறுவடை செஞ்சுட்டு அந்த மிச்சம் இருக்கக்கூடிய பயிர்களை என்ன பண்ணலாம், அதை ரிமூவ் பண்ணலாம். ஆனால் ரிமூவ் பண்ணுறதுக்கு காஸ்ட் அதிகம். லைக் நம்ம கிட்ட கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஹாப்பி சீடர் மெஷின்னு ஒன்று கொடுத்தாங்க. அதே மாதிரி நிறைய த்ரஷர்ஸ் இது ரிமூவ் பண்ணுறதுக்கெல்லாம் மெஷின்ஸ் இருக்கு. ஆனால் மெஷினுக்கு ஆள் கூலியும் மெஷின் கூலியும் அதிகம். அதுக்கு பதிலாக தீப்பெட்டி ஒரு ரூபாய்க்கு வாங்கி கொழுத்து விட்டு போயிடுவாங்க அந்த இடத்த. அப்போ அந்த புகை வந்து என்ன ஆகும், லைக் விண்டு பாஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக டெல்லியில் போயிட்டு இட் வில் ஸ்டக் ஆஃப். ஸோ இப்படி இருக்கிறத வந்து ஸ்டபிள் பர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டபிள் பர்னிங் அதிகமாகும் போது பொல்யூஷன் அதிகமாகுது. இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணாங்கன்னா, லாஸ்ட் இயர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ICAR வந்து பூசா டீகம்போசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஃபர்டிலைசர் மாதிரி இது, ஃபர்டிலைசர் இல்லை ஒரு கேப்சூல் மாதிரி. இந்த கேப்சூலில் தண்ணிக்குள்ளே போட்டோம் அப்படின்னா அது கரைஞ்சு யூ கேன் அது தெளிச்சு விட்டாலும் மக்கி போயிடுவது. ஆனால் அந்த மக்கருக்கு எழுநாள் ஆகும். இல்ல ஏதோ ஒரு டேப்லெட் மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க, அது என்ன காம்பனன்ட் எல்லாம் தெரியல பயாலஜில. அதை வந்து தண்ணியில போட்டு கரைச்சோம் அப்படின்னா ஏழு நாள்ல வந்து டீகம்போஸ் ஆயிரும். ஆனா வெயிட் பண்ண மாட்டாங்க ஏழு நாள் வரைக்கும், ஏழு நிமிஷத்துல முடியற வேலை எதுக்கு ஏழு நாள் இருக்குது அப்படின்னே வி ஆர் நாட் யூசிங் இட். இப்ப என்ன ஆகுதுன்னா, நிறைய அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் எல்லாமே ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிசஸா தான் இருக்கு. மாடர்ன் டெக்னாலஜிஸ் நீங்க பாக்குறீங்க, ஆனா அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய நபர்கள் வந்து அதிகம், லைக் அதிகமா இல்லை, ரொம்ப குறைவா தான் இருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிசஸ் இருக்கும்போது ஒன்று இது மாதிரியான ஸ்டபிள் பர்னிங் மாதிரியான விஷயங்கள்னால என்வரன்மெண்டல் பொல்யூஷன் வரும். அதுக்கப்புறம் இந்த சாயில் டிக்ரேடேஷன், அதுக்கப்புறம் ப்ரொடக்டிவிட்டி லாஸ், இது மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வி ஆர் ஸ்டில் ஃபேசிங் இட். எஸ் வேற என்னெல்லாம் ஃபீச்சர் சொல்லலாம் இந்தியன் அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும், எல்லாரும் படம் பார்ப்பீங்களா? வாட்ஸ்அப் Facebook மேம், இந்தியன் அக்ரிகல்ச்சர் வந்து ஃபேமிலி பேஸ்டா இருக்கும் மேம். மோஸ்ட்லி அவங்களே கல்டிவேட் பண்ணிட்டு ஃபேமிலி யூஸ்க்காக யூஸ் பண்ணிப்பாங்க, பேலன்ஸ் இருக்கு அது மட்டும் தான் மார்க்கெட் கொண்டு போவாங்க. ஓகே குட், செல்ஃப் சஃபிஷியன்சி, செல்ஃப் கன்செப்ஷன். என்ன சொல்றாங்க அப்படின்னா, லைக் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃபேமிலி பேஸ்டா தான் வந்து ரன் பண்ணுவாங்க, அவங்களுடைய செல்ஃப் கன்செப்ஷன் அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. அப்போ இதுவும் வந்து இன்டிபெண்டன்ட் ட்ரெடிஷனல் மெத்தட் தான். ட்ரெடிஷனல் மெத்தட் அப்படிங்கும்போது உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி கம்மியா தான் வரும். அப்படி கம்மியா வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, மேக்ஸிமம் வந்து செல்ஃப் சஃபிஷியன்சிக்கு தான் பாப்பீங்க, செல்ஃப் கன்செப்ஷன் தான் பாப்பீங்க. லைக் விற்கிற அளவுக்கு வி வில் நாட் ஹாவ் மேஜர் ஆக்டிவிட்டி. இப்போ யூஎஸ் எல்லாம் வந்து போனோம் அப்படின்னா ஃபேக்டரி ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் ரொம்ப பெரிய நேரத்துல வந்து விவசாயம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி எப்படி நடத்துவாங்களோ அதே மாதிரி நடத்திட்டு இருப்பாங்க. ஈவன் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியாவில் ட்ரோனை வச்சு ஃபர்டிலைசர்ஸ் அடிக்கிறாங்களா, மாடர்ன் டே ஃபார்மர்ஸ் எல்லாமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ ட்ரெண்ட் அது, என்ஜினியர்ஸ் எல்லாமே ஃபார்மர்ஸ் ஆறுது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ட்ரோன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தே ஸ்டார்டட் டெவலப்பிங். ரீசெண்டாக தெர் வாஸ் ஒன் தெலுங்கு ஃபிலிம் ஸ்ரீகாரம்னு சொல்லிட்டு, ஸோ தட் ஃபிலிம் வாஸ் பேஸ்ட் அப்பான் அன் இன்ஜினியர் டேர்ன்ட் இன்டு அ ஃபார்மர். ஸோ ஆனால் யுஎஸ்ஏல அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர்ல போயிட்டு ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ஏரியா, டோட்டல் ஏரியா வந்து அதிகம். ஓகே, அது ஃபேக்டரி ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவில் வந்து வி கால் இட் இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ். ஆனா இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா அப்படி இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது மீகர் 1-2% தான். மற்ற எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னல் விஷயங்கள் தான் வந்திருக்கும், சரிங்களா? இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா லைக் பாப்புலேஷன் ப்ரெஷர் வந்து லேண்ட்ல அதிகம். டோட்டல் பீப்புள் ஹூ இஸ் டிபெண்டிங் அப்பான் பாப்புலேஷன் இஸ் வெரி மச் ஹையர். ஒரு 2-3 இயர்ஸ் பேக் வந்து கிட்டத்தட்ட 52% ஆஃப் பீப்புள் வந்து அக்ரிகல்ச்சரை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க, டைரக்டா அண்ட் இன்டெரக்டா. இப்போ கிட்டத்தட்ட வி ஹேவ் 48% ஆஃப் பீப்புள். ஓகே, ஜிடிபி பார்த்தோம்னா எவ்வளோ பர்சன்டேஜ், 17%. ஆனால் எவ்வளோ பாப்புலேஷன் டிபெண்ட் ஆயிருக்கும், 48% வந்து டிபெண்ட் ஆயிருக்கும். ஸோ பாப்புலேஷன் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து அதிகம். ஸோ பாப்புலேஷன் ப்ரெஷர் இதில் அதிகமாக இருக்கு அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் இஷ்யூஸ் வந்து கிரியேட் ஆகும். ஒரு ஃபர்ஸ்ட் இஷ்யூ என்ன அப்படின்னா,
ஃபர்ஸ்ட் இஷ்யூ என்னன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்ல வி ஹாவ் டூ டைப்ஸ். ஒன் இஸ் கால் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், அனதர் ஒன் இஸ் கால் டிஸ்கைஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட். சீசனல் அப்படிங்கும் போது இப்போ விவசாயம் வந்து எல்லா நாளும் நடக்காது. ஒன்ஸ் அறுவடை முடிஞ்சிருச்சுன்னா திரும்ப வந்து பயிர் போடுறதுக்கு லேட் ஆகுமா, அப்போ இந்த பயிர் போடுற காலத்துல இருந்து அறுவடை காலங்கள் வரைக்கும் மட்டும்தான் வேலை, மிச்ச நேரங்களில் வேலை இருக்காது. ஸோ ஒரு சீசன் வேலை இருக்கும், இன்னொரு சீசன்ல வந்து வேலை இருக்காது. அதே டிஸ்கைஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கும் போது ஒரு ஃபீல்ட் இருக்கு, ஓகே, அந்த ஃபீல்ட்ல ரெண்டு பேர் வேலை செஞ்சாலும் 50 கிலோ அரிசி தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனா வீட்டுல இருக்க 4 பேரும் வேலை செய்யணும், 4 பேர் வேலை செஞ்சாலும் ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. அப்ப எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பேருடைய ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது ஜீரோ. ஸோ நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ இஸ் ஆடட் எக்ஸ்ட்ரா, தேர் ப்ரொடக்டிவிட்டி இஸ் ஜீரோ. ஸோ திஸ் இஸ் கால் டிஸ்கைஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட், மறைமுக வேலையின்மை அப்படின்னு சொல்லுவோம். வேலை செய்யற மாதிரி தான் இருக்கும், ஆனா வந்து ப்ரொடக்ஷன் வந்து இருக்காது, அந்த ஜீரோவா தான் இருக்கும். இவாஞ்சலின், இஸ் வீடியோ கிளியர் டு அதர்ஸ்? வீடியோ நல்லா இருக்கா? இப்ப கிளியர் ஆச்சு மேம். எஸ் மேம். ஓகே. சோ சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், இந்த ரெண்டு விஷயங்களுமே இருக்கும். அதே மாதிரி ஐ திங்க் நான் சொல்லியிருப்பேன், ஃபார்மர்ஸ் ஃபேஸ் டெட் ட்ராப். டெட் ட்ராப் அப்படிங்கும் போது கடனுக்காக கடன் வாங்கிட்டே இருக்கு. மால்கம் டார்லிங்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய ஒரு கொட்டேஷன் இருக்கும், ஃபார்மர் வந்து அவருடைய வாழ்க்கை முழுவதுமே கடன்லேயே கழிச்சாரு, அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய குழந்தைகளுக்கு கடனை வந்து கொடுத்துட்டு போனாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்மர் லிவ்ஸ் இன் டெட், ஹி டைஸ் இன் டெட், அண்ட் ஹி பாஸ் ஆன் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் டெட் டு ஹிஸ் சில்ட்ரன் அப்படிம்பாரு. ஸோ அந்த அளவுக்கு டெட் சைக்கிள் அப்படிங்கிறது வந்து ஃபார்மிங் செக்டர்ல வந்து அதிகம். இது ஒண்ணு. இன்னொன்னு எப்படி, இன்னொன்னு என்ன அப்படின்னா, நிறைய ஃபார்ம் லேண்ட்ஸ் லைக் அதோடைய சாயிலோடைய ப்ரொடக்டிவிட்டி என்ன, இப்போ பாத்தீங்க அப்படின்னா சாயிலுக்கு வந்து ஒவ்வொரு சாயிலையும் ஒவ்வொரு நேச்சர் இருக்கும். இந்த சாயில நைட்ரோஜன் அதிகமா இருக்கும், அந்த சாயில வந்து பொட்டாசியம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா ஃபார்மர்ஸ் என்ன பண்றாங்க, அந்த சாயில என்ன ஃபர்டிலைசர்ஸ் இருக்குன்னே தெரியாம, லைக் இப்ப NPK ஃபர்டிலைசர்ஸ் ரொம்ப ஃபேமஸ், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ், இந்த ஃபர்டிலைசர்ஸ். அதே மாதிரி யூரியா பேஸ்ட் ஃபர்டிலைசர்ஸும் வந்து அதிகம். நம்ம என்ன பண்ணுவோம், சீப்பா கிடைக்கக்கூடிய ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணிடுவோம். மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம பண்ண மாட்டேங்குது ஃபார்மர்ஸ் பொறுத்த வரைக்கும். என் சாயில என்ன இருக்கு என்ன இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம பண்ணா பெஸ்ட், ஆனா அந்த வேலைகள் நம்ம பண்ண மாட்டேங்குது. ஸோ இதுக்காக கவர்மெண்ட் வி பாட் இன் சம்திங் கால்ட் சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம். ஸோ இந்த சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம் என்ன பண்ணும் அப்படின்னா, சாயில் இருக்கக்கூடிய 12 மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பிளஸ் வந்து அதோடைய பிஹெச் லெவல் என்னன்னு பார்க்கும். சாயில்ல அதை பேஸ் பண்ணி உங்க நிலத்துல இதெல்லாம் தான் இருக்கு இதெல்லாம் இல்லை அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதை பேஸ் பண்ணி என்ன லாக்கா இருக்கோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாப்புலேஷன் ப்ரெஷர் ஒன்று வந்து சீசனல் அண்ட் டிஸ்கஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்னொன்று வந்து டெட்ரா. இன்னொரு மேஜர் விஷயம் என்ன அப்படின்னா, லைக் மேக்ஸிமம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இந்தியா மட்டும் இல்லை எந்த கண்ட்ரி எடுத்துட்டாலும், வி ஹாவ் 3 செக்டர்ஸ், அக்ரிகல்ச்சர், மேனுஃபேக்சரிங், சர்வீஸ் செக்டர் இருக்கு. ஸோ அக்ரிகல்ச்சர் வந்து லெஸ் டெவலப் கண்ட்ரீஸ்ல இருக்கும். அப்போ வந்து கொஞ்சம் நீங்க வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஆறீங்கன்னா உங்களுடைய மேனுஃபேக்சரிங் செக்டர் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ யூஎஸ்ஏ, ஜப்பான் மாதிரியான டெவலப் கண்ட்ரீஸ்ல மேனுஃபேக்சரிங் செக்டர் இஸ் ஹையஸ்ட். அப்ப என்ன ஆகும்னா, இந்த அக்ரிகல்ச்சர் செக்டர்ல இருக்கக்கூடிய லேபரை இந்த மேனுஃபேக்சரிங்கும் சர்வீஸ் செக்டரும் அப்சர்வ் பண்ணிக்கணும், எக்ஸஸ் லேபர். ஒரு நாடு வந்து விவசாய நாட்டுல இருந்து நம்ம வந்து மேனுஃபேக்சரிங்கோ இல்ல சர்வீஸ்க்கோ வந்து போறோம் அப்படின்னா, அந்த அக்ரிகல்ச்சர் லேபரை வந்து இங்க அப்சர்வ் பண்ணிக்கணும். இது நார்மலா நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஆனா இந்தியா என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ரெண்டு செக்டாருமே சர்வீஸ் செக்டர் நல்லா க்ரோ ஆகுது. ஆனா சர்வீஸ் செக்டர் என்ன பிரச்சனைனா, சர்வீஸ் செக்டர்ல எதெல்லாம் வந்து மெஷின் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸும் அதான் க்ரோ ஆகுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இதுல ஹையஸ்ட் க்ரோத் எதுல இருந்துச்சுன்னா ஐடி அண்ட் ஐடிஇஎஸ் சர்வீசஸ், இந்த சர்வீசஸ்க்கு வந்து அதிகம். ஆனா இது வந்து லேபர் இன்டென்சிவ் கிடையாது, இது லேபர் இன்டென்சிவ் ஒர்க் இல்ல. ஆனா அக்ரிகல்ச்சர் வந்து லேபர் இன்டென்சிவ். ஸோ அக்ரிகல்ச்சர்ல இந்த சர்வீஸ் செக்டர் க்ரோ ஆயிருந்தாலும் இந்த அக்ரிகல்ச்சர் லேபர் இதை அப்சர்வ் பண்ணல, மேனுஃபேக்சரிங் க்ரோவே ஆகல, இனி நம்ம கான்ஸ்டன்டா தான் இருக்கும். அப்போ இங்க எக்ஸசிவா இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் லேபரை அப்சர்வ் பண்றதுக்கான கெப்பாசிட்டிஸ் வந்து மற்ற செக்டர் நம்ம கிரியேட் பண்ணல. ஓகே, ஸோ இது வந்து ஒரு இஷ்யூ. ஸோ ஒன்னும் அதிகமான மக்கள் இருக்காங்க, பாப்புலேஷன் டிபெண்டா இருக்குன்னு தெரியும், பட் ஆனா அந்த டிபெண்டன்சிய எடுக்கிற அளவுக்கு வி டோன்ட் ஹாவ் த செக்டர்ஸ் ஹியர். இன்னொன்னு, வி ஹாவ் சம்திங் கால்ட் அஸ் ஆக்ரோ கிளைமேட்டிக் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க. ஸோ
ஆக்ரோ கிளைமேட்டிக் ஃபார்மிங் அப்படிம்பாங்க. இல்லைன்னா உங்களுடைய கிளைமேட்டிக் ரீஜனை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன கிராப்ஸ் வந்து போடலாம்னு. தமிழ்லயே வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உங்க நீ இருக்கிற நிலத்துல எது மாதிரியான பயிர்கள் விளையுதோ அதை வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும். லைக் இட்ஸ் ஓல்ட் சேயிங், அதோடைய பேரு எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. லைக் இது நார்மலா என்னன்னா உன்னுடைய ஏரியால உங்க கிளைமேட் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து பயிர்கள் போடுங்க அப்படிங்கறதுதான். நிறைய நேரங்கள்ல மான்சூன் ஃபெயிலியர் இல்லைனாலும், சப்போஸ் இந்த ராஜஸ்தான் மாதிரியான ஏரியாக்கள்ல ராகி பாஜ்ரா வந்து அதிகமா விளைவிப்பாங்க. இந்த பாஜ்ரா ராகி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் பேஸ்ட் ஏரியா, இங்கெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் இருக்கோ அதுல வந்து வளர முடியும். ஸோ அது மாதிரி வந்து அக்ரோ கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி நீங்க விவசாயம் செய்றீங்கன்னா யூ வில் ஹாவ் குட் ரிட்டர்ன்ஸ். ஆனா அப்படி இல்லையே, பக்கத்து பயிருக்கு நல்லா வந்துச்சா இல்ல பக்கத்து ஊருக்கு நல்லா வந்துச்சான்னு அதை பார்த்து நம்ம அப்படியே போடுவோம். சோ அக்ரோ கிளைமேட்டிக் விவசாயம் அப்படிங்கறதும் விஷயம், பட் வி ஆர் நாட் டூயிங் இட். இன்னொன்னு, வி ஹாவ் சம்திங் கால் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். சஸ்டைனபிள்னா வித்தவுட் பொல்யூட்டிங் த என்விரான்மெண்ட். இப்போ கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் எக்ஸசிவா யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒன்னு சாயில் பொல்யூஷன் இருக்கு, இன்னொன்னு அதிகமா வந்து லேண்டோடைய ஃபர்டிலிட்டி வந்து குறைஞ்சிட்டே வரும். அப்புறம் அதுவே இரிகேஷன் விட்டு வாட்டர் பொல்யூஷன் நடந்து அது கிரவுண்ட் லெவலுக்கு போய் கிரவுண்ட் லெவல் பொல்யூஷனும் நடக்கும், இல்லை கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷனும் நடக்கும். இத்தனை பொல்யூஷனும் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய ஃபுட் ஐட்டம்ஸ் வெளியே வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம்னு வச்சுக்கலாம், யூரோப்ல வந்து கடைசியில் உட்காந்து சொல்லுவாங்க யுவர் ஃபுட் ஃபர்டிலைசர்ஸ் யுவர் ஃபுட் ஹேஸ் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ், வி ஆர் நாட் அலோவிங் யுவர் ஃபுட் ஐட்டம்ஸ் இன் டு அவர் கண்ட்ரிமாங்க. சானிட்டரி அண்ட் சைட்டோ ஃபைட்டோ சானிட்டரி மெஷர்ஸ் நான் சொன்னா அல்போன்சா மாம்பழத்தை வந்து விடுறது இல்லைன்னு இப்ப ரீசெண்டா கூட என்ன பண்ணாங்க இயூல, ஸோ இந்தியன் ரைஸ் வெரைட்டில இருந்து ப்ரொடியூஸ் பண்ண ஒரு டைப் ஆஃப் ஸ்நாக்ஸை வந்து மார்க்கெட்ல இருந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அந்த ரைஸ் வெரைட்டில அதிகமான கெமிக்கல்ஸ் இருக்குன்னு சொல்லி. ஓகே, ஸோ சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் ஹாவ் டு ப்ராக்டிஸ். இதை பத்தி டீட்டெயிலாக மேல் ஸ்டடி. ஸோ சில மெத்தட்ஸ் இருக்கு ஜீரோ பேஸ்ட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் தீஸ் ஆர் சர்டன் இஷ்யூஸ் வித் ரிலேட்டட் டு ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர். ஓகே, so any doubts till now, any issues? Yes,